தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசியை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் பாராட்டு. அகமதாபாத், ஐதராபாத், புனே தடுப்பூசி ஆய்வகங்களை ஆய்வு செய்த பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் கருத்து. வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் வரியற்ற வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு இந்தியா முக்கிய கவனம் செலுத்த வேண்டும், ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல். அங்கன்வாடி சேவைகள் தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட நெறிமுறைகள் அமலாக்கம் குறித்து மத்திய அரசு விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும், உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஏழை எளிய மக்களுக்கு சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய அடுத்த மாதம் 15 தேதிக்குள் 2000 மினி கிளினிக்குகள், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நாளை சிட்னியில் இந்தியா ஆஸ்திரேலியா 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. நாளை காலை 11 மணிக்கு நேரடி ஒலிபரப்பு செய்கிறது. பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை தொடர்ந்து அவரது உரையின் மொழியாக்கம் அந்தந்த பிராந்திய மொழிகளில் ஒலிபரப்பாகும். மேலும் டிடி நியூஸ், பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் யூடியூப் தளங்களிலும் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பு செய்யப்படும். இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் பேசும் உரை தொடர்பாக நமோ செயலி மற்றும் மைகவ் தளத்தை பயன்படுத்தியோ அல்லது 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் வரியற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொள்வதில் இந்தியா தனது கவனத்தை செலுத்த வேண்டும் என்று ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் இன்று இது தொடர்பாக வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நிலவும் மிகப்பெரிய அளவிலான சந்தை வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள விரும்பும் வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் இத்தகைய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இத்தகைய வளர்ச்சியடைந்த நாடுகள் தங்கள் பகுதிகளில் வரியற்ற வர்த்தகத்தை இந்தியாவில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு திறந்துவிடும். அதே சமயம் அந்த நாடுகளில் உள்ள உயர் தொழில்நுட்ப உற்பத்தி பொருட்களை இந்தியாவிற்கு வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ஊடுருவி அந்த பகுதியின் இயல்பான ஜனநாயக நடைமுறையை சீர்குலைக்க எல்லைக்கு அப்பால் இருந்து பயங்கரவாதிகள் பெரிய முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் எம் நரவானே தெரிவித்துள்ளார். நமது அனைத்து முயற்சிகளையும் அடுத்து மேற்கு எல்லைப்பகுதியில் பயங்கரவாதம் தொடர்ந்து பெரிய அச்சுறுத்தலாக தொடர்ந்து வருகிறது என்று குறிப்பிட்ட அவர், எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிக்கு அப்பால் பயங்கரவாதிகள் முகாம்களும் இருப்பதாக இன்று கண்ணூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்தார். தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வரும்போதிலும் இப்பிரச்சினை நீடிப்பதாக கூறியுள்ள அவர், குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் பனிப்பொழிவு அதிகரிப்பது மற்றும் கணவாய்கள் மூடப்படுவதற்கு முன்பாக இந்திய எல்லைகளுக்குள் ஊடுருவ தீவிரவாதிகள் தொடர்ந்து முயற்சித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த முயற்சிகளை இந்திய ராணுவம் முறியடித்து வருவதால் தற்போது சர்வதேச எல்லையை ஒட்டிய பகுதிகளில் பூமிக்கு அடியில் சுரங்கம் தோண்டி ஊடுருவ முயற்சிப்பதாகவும் ஜெனரல் நரவானே கூறியுள்ளார். முன்னதாக ஜெனரல் நரவானே எழிமலா என்ற இடத்தில் இந்திய கப்பல் படை நிறுவனத்தில் நடைபெற்ற பயிற்சி நிறைவு அணிவகுப்பை பார்வையிட்டார். கொரோனாவிற்கு எதிரான தடுப்பூசி மருந்துகள் அடுத்த 6 மாதத்திற்குள் நாட்டில் பயன்பாட்டிற்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் பல்வேறு இடங்களில் இந்த தடுப்பூசி மருந்து ஆராய்ச்சி தயாரிப்பு தொடர்பான பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். கொரோனா தடுப்பூசி தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கு தமது பயணம் குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், கொரோனா தடுப்பூசியை உள்நாட்டிலேயே தயாரிப்பது குறித்து இந்த நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் தம்மிடம் எடுத்துரைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசியை கண்டுபிடிப்பதில் விரைவான முன்னேற்றம் ஏற்படுவதற்காக பயோடெக் விஞ்ஞானிகள் குழுவினர் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலிடம் நெருங்கி ஒத்துழைத்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.
அகமதாபாத்திலிருந்து ஹைதராபாத் சென்றடைந்த பிரதமர் அங்கு மத்திய அரசின் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுடன் இணைந்து பாரத் பயோடெக் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவாக்சின் தடுப்பூசி தயாரிக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். விஞ்ஞானிகள் மற்றும் அதிகாரிகளுடனும் அவர் ஆலோசனை நடத்தினார். முன்னதாக அகமதாபாத்தில் உள்ள ஜைடஸ் உயிரி தொழில்நுட்ப பூங்காவில் ஜைகோ டி தடுப்பூசி கண்டறியும் பணிகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்றுக்கு எதிராக இந்தியா உட்பட பல நாடுகள் தடுப்பூசி தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த பணிகள் முடியும் தருவாயில் உள்ளதாக விஞ்ஞானிகள் தம்மிடம் தெரிவித்ததாக அவர் கூறினார். அப்போது இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களின் உடலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், பக்க விளைவுகள் மற்றும் பாதுகாப்பான அம்சங்கள் குறித்து அதிகாரிகள் விளக்கமளித்தனர். இதனைத் தொடர்ந்து முழு உடல் கவசம் அணிந்து அந்த ஆய்வகத்தின் பல்வேறு பிரிவுகளையும் பிரதமர் சுற்றி பார்த்து பணிகளை ஆய்வு செய்தார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், டிஎன்ஏ அடிப்படையில் உள்நாட்டிலேயே தடுப்பூசி தயாரிக்கப்படும் விதங்களை அறிந்து கொள்ள ஜைடஸ் உயிரி தொழில்நுட்ப பூங்காவை பார்வையிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த முயற்சியின் பின்னணியில் உள்ள குழுவினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தடுப்பூசி தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள குழுவினருடன் இணைந்து மத்திய அரசு முனைப்புடன் பணியாற்றி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதன்பின் புனே சென்ற பிரதமர் அங்குள்ள மத்திய அரசின் சீரம் நிறுவனத்தில் இங்கிலாந்து நாட்டின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் ஆஸ்ட்ராஜெனேகா நிறுவனமும் இணைந்து உருவாக்கியுள்ள கோவிஷீல்டு என்ற தடுப்பூசி தயாரிக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக இந்திய மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் தடுப்பூசி முயற்சியில் இந்தியாவின் தயாரிப்பு நிலை, சவால் மற்றும் காலக்கெடு திட்டம் ஆகியவற்றை பிரதமர் நேரடியாக கேட்டறிந்தார். புனேயில் உள்ள இந்திய சீரம் நிறுவனம் உலகில் பெரிய அளவிலான தடுப்பு மருந்துகளை உருவாக்கும் மாபெரும் நிறுவனமாகும். உலகின் பெரிய மருந்து நிறுவனமான ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனத்துடன் இது ஒத்துழைத்து வருகிறது. கொரோனா தடுப்பூசி மருந்திற்கென ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடனும் ஒத்துழைத்து வருகிறது. இந்த நிறுவனத்தின் கண்டுபிடிப்பு வரலாற்றை விளக்கும் டிஜிட்டல் காட்சி பலகையை பிரதமர் பார்வையிட்டார். கொரோனா பெருந்தொற்று பின்னணியில் அங்கன்வாடி சேவைகள் நடைமுறை தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட நெறிமுறைகள் அமலாக்கத்திற்கான நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நெறிமுறைகள் எவ்வாறு அமலாக்கப்படுகின்றன என்ற நிலவரத்தை தெரிவிக்கும் அறிக்கைகளை அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் தாக்கல் செய்யுமாறு நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான உச்சநீதிமன்ற பிரிவு நேற்று கேட்டுக்கொண்டது. இது தொடர்பான வழக்கின் மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்த 6 வயது வரையிலான சிறு குழந்தைகளுக்கு உணவோ கல்வியோ வழங்கப்படவில்லை என்ற கருத்தையும் கவனத்தில் கொண்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. இம்மாதம் 11ஆம் தேதி மத்திய அரசு பிறப்பித்த நெறிமுறைகள் குறித்த விரிவான அறிக்கையையும் தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசிற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மகாராஷ்டிராவில் இருந்து செயல்படும் அமைப்பு ஒன்று தாக்கல் செய்த இந்த மனு நாட்டிலுள்ள அனைத்து அங்கன்வாடி மையங்களையும் உடனடியாக மீண்டும் திறக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து 2 வார காலத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. ஏழை எளிய மக்களுக்கு சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய மாநிலம் முழுவதும் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் 2000 மினி கிளினிக்குகள் துவங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் ஊரடங்கை நீட்டிப்பதா வேண்டாமா என்பது குறித்து முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று காலை ஆலோசனை நடத்தினார். தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மூத்த அமைச்சர்களும் தலைமை செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர்கள் அந்தந்த ஊர்களிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டும் அளவிற்கு தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதற்காக அமைச்சர்கள், மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு துறை பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து இதுவரை தாம் 12 முறையும் தலைமை செயலாளர் 13 முறையும் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் தொற்று பாதிப்பிற்கு ஆளானவர்களை விரைவாக கண்டறிந்து உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டதன் விளைவாக மாநிலத்தில் தொற்று பரவல் வெகுவாக குறைக்கப்பட்டு தற்போது கட்டுப்பாட்டிற்குள் உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார்.
மேலும் தாம் ஏற்கனவே அறிவித்தபடி தமிழகம் முழுவதும் தலா ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர் மற்றும் ஒரு உதவியாளரை கொண்ட மினி கிளினிக்குகள் டிசம்பர் 15 தேதிக்குள் தொடங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மாநில அளவில் கோவிட் மருத்துவமனைகளிலும் கோவிட் சிறப்பு மையங்களிலும் 141,527 படுக்கைகளும், இதில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 34,714 படுக்கைகளும், ஐசியு வசதி கொண்ட 7,697 படுக்கைகளும், 6,517 வெண்டிலேட்டர்களும் தயார் நிலையில் வைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வித சிரமமும் இல்லாமல் இன்றைக்கு உரிய சிகிச்சை அளித்த மாநிலம் தமிழ்நாடு என்பதை பெருமையுடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அரசு மேற்கொண்ட பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பட்டியலிட்ட முதலமைச்சர் சுமார் 5,23,000 காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டதாகவும் கூறினார். இதன் காரணமாக தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ள அதே வேளையில் இறப்பு விகிதம் பெருமளவு குறைக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை மருத்துவ நிபுணர்களுடனும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்துகிறார். அதன் பிறகே தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா அல்லது புதிய தளர்வுகள் அளிக்கப்படுமா என்பது தெரியவரும். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் டிசம்பர் 1 முதல் தினமும் காலை 7:15 வார்த்தா சமஸ்கிருதத்தில் செய்திகள் இடம்பெறும் மற்றும் சனிக்கிழமை தோறும் மாலை 6 வார்த்தா வழி சமஸ்கிருதத்தில் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். பொதிகையுடன் இணைந்திருங்கள். கிஃப்ட் வந்திருக்கு. ஆஹா, லெஜெண்டோட பேட். இத வெச்சுதான் நான் ஆடுவேன். அரே, எதிர்கால பேட்டிங் லெஜெண்ட்னா லெஜெண்ட் யார் பேர் எதிர்க்காரோ அவருக்கு தான் பேட் கிடைக்கும். என்னப்பா பாத்தீங்களா, இதுல என் பேர் எழுதிருக்கலனா எத்தனை பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் ஆர்பிஐ சொல்லுது, பேங்க் அக்கௌண்டோ அல்லது லாக்கரோ நாமினிய கண்டிப்பா நியமிங்க, எனவே முதலீடு உரியவருடைய வாரிசுக்கு கிடைக்கும். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் முப்படை வீரர்களின் தியாகத்தையும் அரும் பணிகளையும் போற்றும் சிறப்பு வாய்ந்த தினமான கொடிநாளின் முக்கியத்துவம் குறித்த செய்தி தொகுப்பு. தேசத்தின் காவல் அரணாக விளங்கும் ராணுவத்தினர் உள்ளிட்ட முப்படை வீரர்களின் தியாகத்தை போற்றும் கொடிநாள் ஆண்டுதோறும் டிசம்பர் 7 கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு படையினரின் நலன்களை காக்க இந்த நாள் கடந்த 1949 டிசம்பர் 7 அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. போரில் ஈடுபடும் இராணுவத்தினருக்கு உதவுதல், உயிரிழக்க நேரிடும் பாதுகாப்பு படையினரின் குடும்பத்திற்கு உதவுதல், ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவத்தினருக்கு உதவுதல் ஆகிய நோக்கங்களை கொண்டு கொடிநாள் கொண்டாடப்படுகிறது. தாய் திரு நாட்டிற்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த முப்படை வீரர்களின் குடும்ப நலன்களையும் ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களின் நலன்களையும் பேணி காத்திடுவது நம் அனைவரின் சமூக கடமையாகும். கொடிநாள் நிதியிலிருந்து முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை சார்பில் உயிர் தியாகம் செய்த படை வீரர்களின் குடும்பத்தினர் நலனுக்காகவும் மாற்றுத்திறன் கொண்ட படை வீரர்கள் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்டவற்றுக்கும் உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளில் நாமும் நமது சமூக கடமையை நிறைவேற்றிடும் பொருட்டு கொடிநாள் அன்று கொடி விற்பனை மூலமும் நன்கொடை மூலமும் அதிக நிதி திரட்டுவதுடன் நமது பங்களிப்பையும் முடிந்தவரை வழங்கலாம். எல்லையில் இன்னல்களை எதிர்கொண்டு தேசம் காக்கும் நமது வீரர்களை நாம் கொடிநாளில் மனதில் நிறுத்துவோம். கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த முத்தரப்பு ஆலோசனைக் கூட்டம் இலங்கை தலைநகர் கொழும்புவில் இன்று தொடங்கியது. இந்த கூட்டத்தில் இந்தியா, இலங்கை, மாலத்தீவு நாடுகள் பங்கேற்றுள்ளன. இந்தியாவின் சார்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், இலங்கை அரசின் சார்பில் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை செயலாளர் கமல் குணரத்னே, மாலத்தீவின் சார்பில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியா தீதி ஆகியோர் பங்கேற்றுள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் 3 ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்படுவதாக கொழும்புவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது.
மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதி மகாத்மா ஜோதிபா பூலேவின் 130வது நினைவு தினத்தை ஒட்டி மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். நிதின் கட்கரி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதியான மகாத்மா பூலே பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் வெளியிட்டுள்ள செய்தியில், மாபெரும் புரட்சியாளரான ஜோதிபா பூலே மக்கள் கண்ணியத்துடன் வாழவும் அவர்களுக்கு கல்வியின் அவசியத்தை உணர்த்தவும் அரும்பாடுபட்டவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். அறியாமை, தீண்டாமை, சாதி மத பாகுபாடு மற்றும் ஆதிக்க சக்திகளிடம் அடிமைப்பட்டு கிடந்த சமுதாயத்தை விடுவிக்க பாடுபட்டவர் அவர் என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்வது விரைவு செய்திகள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள கல்லாங்குத்து பகுதியில் வசித்து வரும் வீட்டுமனை பட்டா பெறாதவர்களுக்கு வருவாய்த்துறை மூலம் அளவீடு செய்து வரும் ஜனவரி மாதத்திற்குள் பட்டா வழங்கப்படும் என மாநில சமூக நலத்துறை அமைச்சர் வே சரோஜா தெரிவித்துள்ளார். குருசாமி பாளையம் அடுத்துள்ள பிள்ளாநல்லூரில் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட அமைச்சர் அங்குள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வருவோரிடம் விவரம் கேட்டறிந்தார். அப்போது பேசிய அவர், கல்லாங்குத்து பகுதியில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். விதிமுறையை மீறி இயக்கப்படும் வாகனங்களை கேமரா மூலம் கண்காணித்து உடனடியாக அபராதம் விதிக்கும் முறை சேலத்தில் டிசம்பர் 1 முதல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. சேலத்தில் போக்குவரத்தின் போது விதிகளை மீறும் வாகனங்களை கேமரா மூலம் கண்காணித்து வாகனத்தின் பதிவு எண்ணை படமாக பதிவு செய்து காவல்துறை கண்காணிப்பு அறை, தில்லி தேசிய தகவல் மையம் ஆகியவற்றில் தானியங்கு முறையில் பதிவாகிவிடும். இதன் மூலம் வாகன உரிமையாளரின் செல்போனுக்கு அபராத தொகை அனுப்பி வைத்து கட்டணம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் நலத்துறையில் சமையலர் மற்றும் துப்புரவாளர் வேலைக்காக விண்ணப்பிக்க டிசம்பர் 7 வரை கால நீட்டிப்பு செய்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் விடுதிகளுக்கு 15 சமையலர் துப்புரவு பணியிடங்களுக்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்பதாக கூறியுள்ளது. சென்னை மாவட்டத்தை சேர்ந்த 18 முதல் 35 வரை உள்ளவர்கள் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நல அலுவலகத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. திருக்கார்த்திகை தீபத் திருவிழா நாளை கொண்டாடப்பட இருப்பதை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி பகுதியில் 100 பழமை வாய்ந்த சந்தையில் மண்சட்டி விளக்குகள், கொழுக்கட்டை செய்வதற்கு தேவையான திரளி இலைகள் விற்பனைக்காக குவித்து வைக்கப்பட்டுள்ளன. இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். கொடைக்கானல் பழனி மலைச்சாலையில் உருண்டு விழுந்த பாறைகள் 3 பிறகு அகற்றப்பட்டதால் போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் நேற்றிரவு பெய்த மழை காரணமாக கோம்பைக்காடு அருகே மிகப்பெரிய பாறைகள் மலைச்சாலையில் உருண்டு விழுந்து போக்குவரத்திற்கு தடைப்பட்டது. இதனை அறிந்து வந்த நெடுஞ்சாலை பிரிவினர் பாறைகளை அகற்றியதால் அங்கு மீண்டும் போக்குவரத்து சீரானது. வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சத்தீஸ்கர் மாநில IAS அதிகாரி பாபுலால் அகர்வாலின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் 28 ரூபாய் மதிப்பிலான பாபுலால் அகர்வால் மற்றும் அவரது குடும்பத்தினர் பெயரில் உள்ள தொழிற்சாலை, இயந்திரங்கள் மற்றும் வங்கிக் கணக்குகளை முடக்கியுள்ளது. முறைகேடாக சொத்து சேர்த்த வழக்கில் இம்மாதம் 9 கைது செய்யப்பட்ட அவர் டிசம்பர் 5 வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் கரீஃப் கல்யாண் எனப்படும் ஏழைகள் நல வாழ்விற்கான ஒருங்கிணைந்த திட்டங்கள் மூலம் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள், விவசாயிகள், மகளிர் சுய உதவிக்குழுவினர் என பல்வேறு தரப்பினரும் பயனடைந்து வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு காலத்தில் அரசு செயல்படுத்திய இந்த நலத்திட்ட உதவிகள் தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க பெரிதும் உதவியதாக பயனாளிகள் தெரிவித்துள்ளனர்.
பிரதமரின் கரீப் கல்யாண் எனப்படும் ஏழைகள் நலவாழ்வுக்கான ஒருங்கிணைந்த திட்டங்கள் மூலம் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள், விவசாயிகள், மகளிர் சுய உதவிக் குழுவினர் என பல்வேறு தரப்பினரும் பயனடைந்து வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு காலத்தில் அரசு செயல்படுத்திய இந்த நலத்திட்ட உதவிகள் தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க பெரிதும் உதவியதாக பயனாளிகள் தெரிவித்துள்ளனர். நலவாரியத்தில் 15 வருஷமா உறுப்பினராக இருக்கிறேன். இந்த கொரோனாவனால வேலை வெட்டிக்கெல்லாம் போக முடியல, அதனால தேவையான பொருள் வாங்குறதுக்கு எல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்குது. அதனால நலவாரியத்தில் அரிசி பருப்பு எண்ணெயெல்லாம் வாங்கியிருக்கிறேன். அதை நான் காசு 1000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. இது கொடுத்ததுக்கு அரசாங்கத்துக்கு நன்றி. இந்த அக்கௌண்ட் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. வரவு செலவு கணக்கெல்லாம் நாங்களே நூல் மில்லுக்கு போயிட்டுருக்கேன். இந்த வரவு செலவு கணக்கு வச்சு நல்லா நாங்களே வீடு செலவு பார்த்துக்கிறோம். இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனால பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த மாதிரி திட்டத்தை கொண்டாந்ததுக்கு அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி. கொரோனா ஊரடங்கு காலத்தில் வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை இழந்த சமுதாயத்தின் பல்வேறு தரப்பையும் சேர்ந்த ஏழை எளியோருக்கு உதவிடும் வகையில் பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்கள், சமையல் எரிவாயு போன்றவை இலவசமாக வழங்கப்பட்டதுடன் நிதி உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன்படி நாமக்கல் மாவட்டத்தில் நல வாரியங்களில் பதிவு செய்த கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் 39,087 பேருக்கு தலா 15 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, சமையல் எண்ணெய் போன்றவை கொரோனா நிவாரண உணவு தொகுப்பாக நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்பட்டன. இது தவிர தலா 2,000 ரூபாய் வீதம் 2 தவணைகளாக நிதியுதவியும் தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது. அதேபோன்று அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் தலா 1,000 ரூபாய் வீதம் 49,249 பேருக்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டுள்ளது. பிஎம் கிசான் திட்டம் நம்ம பிரதமர் மந்திரம் மூலமா நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ எனக்கு வந்து 5 தவணையா வந்துருச்சுங்க. இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேளாண் இடுபொருள் வாங்குறதுக்கு ரொம்ப உதவிகரமா இருந்துச்சு. இப்போ புதுசா கடன் உதவி திட்டங்கள் வந்து பிரதமர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஎம் கிசான் மூலமா நம்மளுக்கு கடன் உதவி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டு பொருளுக்கு ஸ்டோரேஜ் கூடன் கட்டுறதுக்கு, ஸோ இது மாதிரி வட்டி தள்ளுபடி 3% வட்டி தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி இருக்கிற விவசாயிகளுக்கு மிகவும் பயனுதவியாக இருக்கும். நடுத்தர மற்றும் பெரிய விவசாயிகளுக்கும் 4 மாதங்களுக்கு ஒருமுறை தலா 2,000 ரூபாய் வீதம் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஜன்தன் வங்கி கணக்கு வைத்துள்ள பெண்களுக்கும் தலா 500 ரூபாய் வீதம் நிவாரண உதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த உதவித்தொகை தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருப்பதாகவும் இதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு மத்திய அரசுக்கு பயனாளிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிக்கல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா. தமிழகத்தில் இன்று 1,453 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் புதிதாக 1,428 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை பாதிக்கப்பட்ட 779,000 பேரில் 756,000 பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இன்று மேலும் 13 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 11,694 அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று மேலும் 393 பேருக்கு புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது.
தொடர்வது உலக செய்திகள். ஈரான் நாட்டு அணுசக்தி விஞ்ஞானி மேசன் ஃபக்ரிசாதே கொலை செய்யப்பட்ட பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாக அந்நாட்டு அதிபர் காசன் ரோஹானி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கொலை சம்பவம் தமது நாட்டின் அறிவியல் வளர்ச்சியை தடை செய்யாது என்றும், அதே சமயம் நாட்டின் இளம் விஞ்ஞானிகள் மேலும் மன உறுதியுடன் உழைத்து உயிர்த்தியாகம் செய்த விஞ்ஞானியின் பாதையில் தங்கள் பணியை தொடர்வார்கள் என்று தெரிவித்ததாக ஸ்புட்னிக் செய்தி நிறுவனம் டெஹ்ரானில் இன்று தெரிவித்தது. ஈரான் நாட்டின் ஆராய்ச்சி மற்றும் புதுமை படைப்பு மையத்தின் தலைவர் ஃபக்ரிசாதே கொல்லப்பட்டதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று தெரிவித்தது. இந்த சம்பவம் குறித்து தமது ட்விட்டர் பதிவில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் முகமது ஜாவத் ஜாரிஃப் பிரபல ஈரானிய விஞ்ஞானியை பயங்கரவாதிகள் கொலை செய்துவிட்டனர் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 7 பேர் படுகாயமடைந்தனர். இன்று காலை தலைநகர் காபூவில் முக்கிய இருவேறு பகுதிகளில் திடீரென குண்டுவெடித்தது. இதனால் அங்கிருந்த மக்கள் அச்சத்துடன் பதறி ஓடினர். எனினும் இந்த குண்டுவெடிப்பில் 7 பேர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த தாக்குதல் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தாக்குதல் குறித்து இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. ஒரு மாத பயிற்சிக்காக இந்திய மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா அமெரிக்கா செல்வதற்கு ஒலிம்பிக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. உலக அளவில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய தடகள வீரர்களை தகுதி பெற செய்யும் மிஷன் ஒலிம்பிக் திட்டத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. இதன் அடிப்படையில் 65 கிலோ எடைப்பிரிவு போட்டிகளில் பங்கேற்று விளையாடி வரும் வீரர் பஜ்ரங் புனியாவின் தனித்திறமையை மேம்படுத்தி ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது என்றும், இதற்கான பயிற்சிகளை அமெரிக்காவில் டிசம்பர் 4 முதல் ஜனவரி 3 வரை நடைபெறும் பயிற்சி முகாமில் அவரை பங்கேற்க முடிவு செய்துள்ளதாகவும் இந்திய விளையாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மிக்சிகன் மாகாணத்தில் இதற்கான ஒரு மாத கால பயிற்சி நடைபெறவுள்ளது. இதில் 2 முறை ஒலிம்பிக் சாம்பியன் பட்டம் வென்றவரான செர்கே பெலோகோவ்ஸ் மேற்பார்வையில் இந்திய வீரர் பஜ்ரங் புனியா பயிற்சி பெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் போட்டி சிட்னியில் நாளை நடைபெறுகிறது. சிட்னியில் நேற்று நடைபெற்ற இந்தியாவிற்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 66 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடரில் 1-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா முன்னிலை பெற்றுள்ளது. முன்னதாக முதல் நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 374 ரன் எடுத்தது. அதனைத் தொடர்ந்து ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 308 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. இதையடுத்து நாளை சிட்னியில் 2வது ஒருநாள் போட்டியும் டிசம்பர் 2 3வது போட்டியும் நடைபெறவுள்ளது. முதல் தோல்வியை அடுத்து நாளை நடைபெறும் ஆட்டத்தில் வெற்றி பெறும் முனைப்பில் இந்திய அணி களமிறங்கவுள்ளது. 1வது போட்டியில் இந்திய அணியினர் தாமதமாக பந்து வீசியதை அடுத்து இந்திய வீரர்களுக்கு ஊதியத்தில் 20% பிடித்தம் செய்ய ICC உத்தரவிட்டுள்ளது. தொடர்வது வானிலை. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதை அடுத்து அடுத்த 48 மணி நேரத்தில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. மேலும் உள்தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகே டிசம்பர் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், டிசம்பர் 4 மற்றும் 5 தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகும் என அம்மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வடகிழக்கு பருவமழை காரணமாக ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் நேற்றிரவு முழுவதும் கனமழை கொட்டித் தீர்த்தது. இதுவரை கொடுமுடியில் இல்லாத அளவிற்கு அதிகபட்சமாக 34 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.
தொடர் மழை காரணமாக வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா நேரில் சென்று பார்வையிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசியை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் பாராட்டு. அகமதாபாத், ஐதராபாத், புனே தடுப்பூசி ஆய்வகங்களை ஆய்வு செய்த பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் கருத்து. வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் வரியற்ற வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு இந்தியா முக்கிய கவனம் செலுத்த வேண்டும், ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல். அங்கன்வாடி சேவைகள் தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட நெறிமுறைகள் அமலாக்கம் குறித்து மத்திய அரசு விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும், உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஏழை எளிய மக்களுக்கு சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய அடுத்த மாதம் 15 தேதிக்குள் 2000 மினி கிளினிக்குகள், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நாளை சிட்னியில் இந்தியா ஆஸ்திரேலியா 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்களது கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம்.